फ्रेंड्स वेलकम टू माय चैनल इंदर वीडियो ला नम्म इंस्टाग्राम अकाउंट एप्पडी डिलीट पण्रदुन्नु पार्क्क पोरोम एना इदु ओरु वीडियो पोस्ट पण्रेन अप्पडिना ऑलरेडी यूज़ पण्णिट्टिरुंद सेट्टिंग्स वंदु इप्पो चेंज आयिरुक्कु अदु एन्ना सेट्टिंग्स आ मुन्नाडी इरुंददु एंद इडत्तुल नम्म पोय डिलीट पण्र ऑप्शन नम्म काट्टुच्चु इप्पो अदु एंद इडत्तुल इरुंदु एंद इडत्तुक्कु चेंज पण्णिरुक्कांग अप्पडिंगिर डीटेल्स नम्म पार्क्क पोरोम நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு டம்மி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் இருந்து ப்ரொஃபைல் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் காட்டும். இந்த பேஜில் மேலே மூணு லைன் மாதிரி தெரியுதுல்ல அந்த மெனு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இதில் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ரைவசி செக்யூரிட்டி ஆட்ஸ் அக்கௌண்ட் ஹெல்ப் அபவுட்டு தீம் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். பட் இந்த பேஜ்லேயே உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் டெலிட் அக்கௌண்ட் டெலிஷன் பற்றி எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ அதில் ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதுல்ல இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் அது வந்து கூகுளில் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே தான் டெலீட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. பட் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் அக்கௌண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் தான் காட்டும். இதில் இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸும் ஃபோன் செட்டிங்ஸும் ஸோ அதரோ டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அவங்க காட்டியிருக்காங்க. அக்கௌண்ட் டெலிஷனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்காது. ஸோ நான் ஒவ்வொரு க்வெஸ்சனாக படித்து செக் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த இடத்துல அக்கௌண்ட் டெலிஷன் பற்றி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. இப்போ நம்ம பேக் போகிறோம். பேக் போய்ட்டு அதே பேஜில் அந்த ஹெல்ப் சென்டர்ன்ற பேஜ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் கீழே வாட்ஸ் ட்ரெண்டிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் பார்க்கும்போது டேக் எ பிரேக் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஆல்ரெடி இருந்த இடத்துலேருந்து அவங்க இந்த இடத்துக்கு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காட்டும். உங்கள் அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இது தான். நீங்கள் டெம்பரவரியாக உங்கள் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட் ஹவு டு ஐ ஆக்சஸ் ஆர் ரிவ்யூ மை டேட்டா ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டோட டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ரிவ்யூ பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்கும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தேவையான ஆப்ஷன் ஆப்ஷன் டூ. ஸோ இந்த ஆப்ஷன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டெலிஷனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண போகிறீங்களா டெம்பரவரியாக டெலிட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டெம்பரவரியாக டெலிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல டெம்பரவரி டிசேபிள் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனுக்கு போய்டும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை டெம்பரவரி டெலிட் பண்ண போகிறதுல பெர்மனெண்ட்டாக தான் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலீட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வை டு யூ வாண்ட் டு டெலிட் யுவர் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் கேட்கும். ஆனால் ட்ராப்டவுன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரீசன்ஸ்க்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண போகிறீங்கன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்றதால் நான் கிரியேட்டட் ஏ செகண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பேஜ்க்கு வரும். ஸோ இந்த பேஜில் என்னை வந்து என்னோடய பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ண சொல்லும்.
ஸோ அந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டோட கரண்ட் என்ன அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே டெலீட்ன்ற ஒரு பட்டன் காட்டும். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நான் அதில் ஓகே அப்படின்னு கொடுக்க போகிறேன். நான் ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே அது யுவர் அக்கௌண்ட் வில் பி டெலீட்டட் ஆன் June 19, 2021 அப்படின்ற மெசேஜ் நம்ம காட்டும். ஸோ என்னைக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறீங்களோ அந்த டேட் உங்களுக்கு இங்கே காட்டும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, இன்னொருத்தவங்க உங்கள் ஐடியில் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு யாராச்சும் உங்கள் ஐடி நேம்லேயே இன்னொருத்தவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியாது. இப்போது நான் திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ திரும்ப நான் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போயிட்டு கீப் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு நான் ஆல்ரெடி நான் இப்போ டெலீட் பண்ணல அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே எனக்கு திரும்ப லாகின் ஆகிடும். நான் இப்போ அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக தான் டெலீட் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ்குள்ளே போயிட்டு மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ள ஹெல்ப்க்குள்ளே ஹெல்ப் சென்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கீழே வாட்ஸ் ட்ரெண்டிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் டேக் ஏ பிரேக் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் ஆன அப்டேட். இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம், சப்போஸ் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் இது யூஸ் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.